ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. எல்லோரும் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் எல்லாமே ட்ரேடே போடாதீங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டிங்களா, உங்களோட டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் வரலாம் கம்ப்ளீட் ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நண்பர்கள் வந்து ஹிந்திலேயும் இங்கிலீஷ்லேயும் கேட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். தோசோ முஜே இத்னா ஹிந்தி தோ பாத் கரனே கே லியே நீ ஆயா தே, ஃபிர் பி மே ட்ரை கருங்கா, ஆப்கே லியே மே ப்ளே லிஸ்ட் பனா தூங்கா, ஆப் உஸ்மே ஜாகே தேக் சக்தே ஹேன், க்யூன்கி மே சிங்கல் அத்மி ஹூன் மே, மேரே ஹாத் சே இத்னா மேனேஜ் கரனே கே லியே நீ ஹோகா, ஃபிர் பி மே ட்ரை கருங்கா ஆப்கே லியே, பஹோத் தன்யவாத். ஓகே, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நண்பர்கள் வந்து ஹிந்திலேயும் இங்கிலீஷ்லேயும் கேட்டிருக்காங்க, ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம சார்ட் அனாலிசிஸ் போயிடலாம் இன்றைக்கி, ஏன்னா ஆல்ரெடி டைம் வந்து 10:40 ஆகிடுச்சு. இந்த சேனல்லேயே வந்து ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ். ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி நான் அனாலிசிஸ் பண்ணல இன்றைக்கி, தான் ஜஸ்ட் இன்றைக்கி என்ன செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ் வந்திருக்கேன். பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி, அப்புறம் பார்க்கலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு, மேலே ரெசிஸ்டன்ஸை மாறிச்சு, கீழே இந்த ஏரியா சப்போர்ட்டாக மாறிச்சு, திரும்பவும் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் சப்போர்ட். ஓகேங்களா, இந்த மிடில் ரேஞ்சில் பொறுமை இல்லாதவங்க போய்ட்டு இந்த இடத்துல மாட்டிங்க, மேலே போது கீழே போது ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிடுவாங்க இந்த இடத்துல. ஓகேங்களா, இதுதான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னும் காலையிலேருந்து ஒரு டைரெக்ஷன் எதுவும் பிடிக்கல. ஓகேங்களா, ஸோ அப்படியே தான் போயிட்டு இருக்குது. இந்த டென்ஷன் நம்ம எடுக்கக்கூடாது. மெயின் வந்து மார்க்கெட்லேருந்து டென்ஷன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, மார்க்கெட்டுன்றது யார், ஆப்போசிட் பர்சன், சம் பர்சன், அதாவது அவன் பெரிய ஆளோ சின்ன ஆளோ அது யாருன்னு தெரியாது. சம் பெரிய குவான்டிட்டி ட்ரேட் பண்ணுற ஒரு ட்ரேடு, உங்களுடைய டென்ஷனை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு டென்ஷன் கொடுப்பாங்க, இம்மாடு இந்த இடத்துல பை பண்ணிடலாமா, இந்த இடத்துல சேல் பண்ணிடலாமா, இது மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, சரி இதுக்காக என்ன நம்ம பண்ணல, இதை வந்து ஷார்ட் டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன், ஜஸ்ட் 1 minute தான். நான் ஒரு 4 rupees நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகேங்களா, சரி இந்த இதில் ஷார்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்தால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் பார்க்கணும் இல்லைங்களா. ஸ்டாப் லாஸ் எங்கே வரும், 1:1 வச்சு மேலே வரும். இது 1:1. ஓகேங்களா, 568 வந்தால் தான் நமக்கு ப்ராஃபிட் இல்லையா. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நம்ம அவசரப்பட்டு சேல் பண்ணிட்டாவோ, இல்லை இந்த மேலே போகிறது அவசரப்பட்டு பை பண்ணிட்டாவோ, ஒரு நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒன்று கிடைக்கிறதுல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்பவும் ரிஸ்க்கான ட்ரேட், ரொம்பவும் பார்த்து பண்ணணும், ஒரு கிளியர் டைரெக்ஷன் ஒன்றும் வரல மார்க்கெட். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸுக்கு லோ சைட் பிரேக் அவுட் கொடுத்துருக்கேன். நம்ம டார்கெட் வந்து 1:1468 சம்திங் வரணும் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி அதுவெல்லாம் போய் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி காலையிலேருந்தே இன்னும் ட்ரெண்டு லோவில் தான் போயிட்டுருக்கேன். இங்கே ஒரு லோயர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல பை பண்ணிவிடுவாங்க ஃபஸ்ட்டு, அது அந்த அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் பை பண்ணுறீங்க, எது காரணம் வேணும் இல்லையான்னு, அதாவது இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இந்த ஏரியா சப்போர்ட் எடுத்துச்சு, இந்த இடத்துல பை பண்ணிடலான்னு வாங்க, ஒரு வேளை பையும் போய்டும் அது. ஆனால் பை பண்ணுறதுக்கான காரணம் வேணும் இல்லைங்களா, ப்ரீவியஸ் என்ன ஏதாச்சும் சப்போர்ட் இருக்குதான்னு பாருங்க இந்த இடத்துல. இங்கே பையிங்க்கான சான்சஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல. ஓகேங்களா, ஆல்ரெடி கிளியராக சேலிங்கில் வந்துட்டு இருக்குது, இன்னும் எந்த பக்கம் சப்போர்ட்டிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது அந்த இடத்துல. நிறைய பேர் சொல்லுவாங்க சப்போர்ட்டிங் இடம் சப்போர்ட்டிங் இடம் சொல்லுவாங்க, சப்போர்ட்டிங் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல. அப்படியே சப்போர்ட் வந்தாலும் இன்றைக்கி பையிங் போகுமா, அதான் கேள்வி. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் இதே டைரெக்ஷன் ஸ்ட்ரைட்டாக சைட்வேஸில் போய் முடிஞ்சிச்சுன்னா முடியறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் பையிங்க்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பையிங் வந்தால் ரொம்ப ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக தான் வரும் உங்களுக்கு. அதாவது மேலே க்ளோசிங் கொடுக்கணும் இல்லையா, 525 இந்த ரேஞ்சில் தான் முடியறதுக்கு மார்க்கெட் அதிகமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா,
பாருங்கள் சார், சப்போஸ் உங்களுக்கு மேலேருந்து போனால் 540 வரலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் மேலே போனால் பிரேக் அவுட் கொடுத்தா நீங்கள் அப்படியே ஃபால் சும்மா அப்படியே பிளைண்டாக வந்து இந்த இதில் பை பண்ணுறது வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ் என்னாச்சுன்னு பார்க்கலாம். பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டார்கெட் இன்னும் வரல 69க்கு. செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ் இன்னும் நம்மளுடைய டார்கெட் ரீச் ஆகலை, இன்னும் சைடு வேஸ்லாம் போயிட்டு இருக்கு. பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் வந்து இப்போது 12:00 கிட்ட ஆக போகுது. என்ன பயம் அப்படின்னா நமக்கு எங்கே திரும்ப மேலே சைடு போய் நம்மளுடைய ஸ்டாப்லாஸ் கட் பண்ணிவிடுமோ அப்படின்ற பயம், ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஸ்டாப்லஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி கையில் எடுத்துடும். ஃபஸ்ட்டு இங்கே மேலே இங்கே இருந்துச்சுருங்களா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி கையில் எடுத்துகிட்டே வாங்க. ஏன்னா இந்த வந்த ப்ராஃபிட்டை விடக்கூடாது, நம்ம ஸ்டாப்லாஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நம்ம அதை, ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணிக்கணும் நம்மளுடைய ஸ்டாப்லாஸை. ஆக்சுவலாக வந்து இவ்வளோ கூட போதும் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட ரிஸ்க் எவ்வளோ ஆச்சு? நம்மளோட ரிஸ்க் வந்து 2 ரூபா கிட்டே, 2 ரூபா செல்லாச்சு. ப்ராஃபிட் வந்து 4 ரூபாயில் இருக்குது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம நார்மலாக இருக்கிற ஒரு பர்சன் வந்து ஓகே, நார்மல் பர்சன் இவன் நியூட்ரலில் இருக்கான், ஓகேங்களா? இப்போதைக்கு இவன் வந்த எங்கேருந்து வந்தது அப்படின்னா ஹெல்த் வீக்லேருந்து ரொம்ப வீக்காக இருந்தவன், வீக்காக இருந்து ஓரளவுக்கு இப்போது நார்மல் பர்சன் வந்துட்டான், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஹெல்தி சைடு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கான், ஓகேங்களா? நல்லா கவனிங்க, கொஞ்சம் பொறுமையாக. உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைலையே மாற்றிடும், அதாவது உங்களுடைய தாட்ஸை மாற்றிடும். அதாவது எப்படின்னா கொஞ்சம் குறிப்பிட்ட தூரம் போனோன்னா பையோ சேலோ இவங்க ரிவர்ஸில் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வீக்காக ரொம்ப வீக்காக இருந்தால் இவன் வந்து ஒரு ஹெல்தி சைட்லேயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கான், ஓகேங்களா? ஹெல்தி சைடு ட்ராவல் பண்ண சொல்ல என்ன ஆகுதுன்னா எதிர்பாராமல் கொஞ்சம் வீக் ஆகிறான், ஓகேங்களா? எதிர்பாராமல் கொஞ்சம் வீக் ஆகிறான். இவன் என்ன பண்ணுவான்னா இந்த எதிர்பாராமல் வீக் ஆகிறான் இல்லைங்களா, இவன் எப்போ வேணாலும் ரிகவர் ஆகிடுவான் சீக்கிரமாக, ஓகே? அது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் அந்த வீடியோ போடுறேன்னா, நிறைய பேர் வந்து பிரேக் இன் ட்ரேடில் வந்து தப்பாக யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க. பிரேக் இன் ட்ரேட் அதாவது விலை கம்மியாக சொல்ல வாங்குறது, விலை அதிகமாக சொல்ல விற்கிறது, அந்த கான்செப்டில் அதாவது, ஓகேங்களா? இப்போது ஸ்டாக்ஸ் மேலேருந்து கீழே வருது, இது லோவா இல்லை ஹையா தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதாவது ஒரு 10 ரூபாய் அந்த ஸ்டாக்ஸு ஒரு 7 ரூபீஸ் வருதுனா கம்மி தானே, இந்த ஸ்டாக்ஸை வாங்கலாமா இல்லையா, அது அவங்க வந்து இந்த மாதிரி டிசைட் ஈஸியாக பண்ணலாம். ஒரு மேலேருந்து வர ஸ்டாக்ஸை ரொம்பவும் ஃபால் ஆகிட்டுருக்குன்னா இங்கே வாங்கக்கூடாது. ஒரு கீழேருந்து வர ஸ்டாக்ஸ் இப்போது 1 ரூபாயிலேருந்து 10 ரூபா போயிருக்குது ஸ்டாக்ஸ் இது, ஓகேங்களா? அப்படி வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள், இந்த 1 ரூபாய் இந்த ஸ்டாக்ஸை 10 ரூபா போயிருக்கு, 10 ரூபாயிலேருந்து கொஞ்சம் கீழே வருது, ஓகேங்களா? இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்றதா இதில் ஒரு சின்ன டவுட் நிறைய பேருக்கு இருந்தது. அந்த டவுட்டை இன்றைக்கி கிளியர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் நிறைய விதமாக கொஷின் கேட்குறீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் கொஷின் ரிப்ளை பண்ணுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் சேர்ந்து ஒரு கொஷின் ஒரே கொஷின் கேட்க சொல்ல அவங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னால் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாருக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் நான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஹெல்தி சைட் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா, அவன் வந்து கொஞ்சம் ஃபால் ஆகிறான். ஃபால் ஆக சொல்ல அவனோட ஈஸியாக நம்ம பை பண்ணிடலாம், ஓகேங்களா? பை பண்ணிடலாம். சரி, பை ஈஸியாக மேலே போய்ட்றான் ரிட்டர்ன், ஓகேங்களா? மேலே போயிடுது, மேலே போயிட்டோடனே திரும்பவும் வந்து ஃபால் ஆகுது, ஓகேங்களா? திரும்பவும் ஃபால் ஆகுது, திரும்பவும் பை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அதில் டவுட்டே கிடையாது, ஓகேங்களா? ஹெல்தி சைட் ட்ராவல் பண்ண சொல்ல எவ்ரி லோலையும் நீங்கள் பை பண்ணிக்கலாம், டவுட்டே கிடையாது. நீங்கள் திரும்பவும் பை பண்ணிங்க, புரிஞ்சுதுங்களா? ஏன் அந்த வீடியோ நான் போடுறேன்னா, நிறைய பேர் ஸ்டாக்கு கீழே வந்துட்டுருக்கோம் தெரியாமல் போய் பை பண்ணுவாங்க, ஓகே? தெரிஞ்சுமே பை பண்ணுங்கள். அந்த ஸ்டாக்ஸை பை பண்ணலாமா வேணாமா எதிர்பாராமல் ஒரு ஸ்டாக்ஸ் ஒரு 2% 2.5% கீழே விழுந்துருச்சிங்களா, அந்த கீழே விழுந்த ஸ்டாக்ஸ் ஒர்த்தான ஸ்டாக்கா அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஒர்த்தான ஸ்டாக்ஸ் தான். ஆமாம், அந்த எல்ஜி சேல் ட்ராவல் பண்ண சொல்ல எவ்ரி லோயரில் நீங்கள் எந்த எங்கே கீழே வந்தாலும் உடனே போய்ட்டு பை பண்ணிக்கலாம், எங்கன்னா கீழே விட்டும் பை பண்ணிக்கலாம். சரி, எப்போ இந்த ரேஞ்சு உள்ளே வந்துட்டு இல்லைங்களா, இதில் வந்து நியூட்ரல் ஆகிடுங்க. அதாவது நீங்கள் வாங்கவும் வேணாம் விற்கவும் வேணாம், சைட்வேஸ், அதாவது
குறிப்பிட்ட தூரம் இதிலே ட்ராவல் பண்ணியிருக்கோம், மேலேயும் போகாது கீழே போகாது இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கோம். இதில் வந்து ஒருவேளை நீங்கள் பொசிஷனில் இருந்தால் கட் பண்ணிக்கோங்க, புதுசாக வந்து போகாதீங்க, ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அடுத்தது ஒரு முக்கியமான டாபிக் வரல. நம்ம இந்த ஹெல்தியானாலே அவன் வந்து வீக் சைடு வந்துட்டான், ஓகே, கீழே வந்துடுச்சு மார்க்கெட். கீழே வந்தவொடனே என்ன பண்ணுறான், கொஞ்சம் ரீட்ரெஸ்மெண்ட் ஆகுது, ஓகேங்களா? நல்லா கவனிங்க, கொஞ்சம் ரீட்ரெஸ்மெண்ட் ஆகுது. கொஞ்சம் ரீட்ரெஸ்மெண்ட் ஆனால் இந்த இடத்துல சேல் பண்ணுமா அப்படின்னு கேட்பீங்க, கண்டிப்பாக சேல் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், வேணாம், ஓகேங்களா? ஆனால் ஒரு நல்ல கவனத்தில் வச்சுங்க, ஒரு வீக்கானவன் திரும்பவும் வீக் ஆகிட்டான்னா, திரும்பவும் வீக் ஆகிட்டான்னா இவன் மேலே வர்றது டவுட்டு, ஓகே? அது ஞாபகத்தில் வச்சுங்க. அதுதான் மெயின் புரிஞ்சுக்கிது என்னென்னா, ஒரு ஸ்டாக்ஸு வீக் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்டாக்ஸ் கொஞ்சம் மேலே வர சொல்லும், திரும்பவும் கீழே வருதுன்னா திரும்பவும் மேலே போகிறது டவுட்டு அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? ஒரு ஹெல்த்தியான ஸ்டாக்ஸ் கீழே வந்தால் திரும்பவும் மேலே போவோம், ஓகே? ஆனால் ஒரு வீக்கான ஸ்டாக்ஸ் வீக் ஆகிட்டா திரும்பவும் மேலே போகிறது கஷ்டம். புரிஞ்சிருக்கு நம்பர் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. திரும்பவும் வீடியோ நீ இன்னொரு டைம் ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு வீக்கான ஸ்டாக்ஸு கொஞ்சம் மேலே போகுது, மேலே போயிட்டு அகைன் வீக் ஆகுது, அகைன் வீக் ஆகுது. இந்த வீக் ஆகிற ஸ்டாக்ஸு திரும்பவும் மேலே போகிறது டவுட்டு. ஜஸ்ட் 10% தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், மிச்சம் 90% கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறது, எப்பவுமே வீக்கான ஸ்டாக்ஸுங்களை மார்க்கெட் நெகட்டிவாக போக சொல்லோ நீங்கள் செல் பண்ணலாம். ஹெல்த்தியான ஸ்டாக்ஸுங்களை மார்க்கெட் எப்போ பாசிட்டிவில் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த ட்ராவலில் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுங்க. எவ்ரி ஃபால் எப்பனாச்சும் கீழே தான் பார்த்து எதிர்பார்த்துட்டே இருங்க, சக்குன்னு உடனே போய் பை பண்ணிக்கங்க. ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெசேஜ் சொல்கிறீங்களா, இந்த மெசேஜ் வந்து இன்டர்டே ட்ரேடர்ஸ்க்கு கண்டிப்பாக கிடையாது, அதை புரிஞ்சுக்கங்க மனசில். இது வந்து யாருக்குன்னா ஸ்விங் ட்ரேடருக்கும் இந்த லாங் டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே அவங்களுக்காகவும் இந்த மெசேஜ். ஏன்னா அவங்க வந்து ஒரு 1 இயருக்கு 2 இயருக்கு ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ஸ்டாக்ஸை எது லோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மெசேஜ் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு அவங்க என்ன அவங்களுடைய பார்வை என்னென்னா, ஒரு ஸ்டாக்ஸ் 1000 ருபீஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ் 50 ருபீஸ் வந்தால் வாங்கலாமான்றது மைண்ட் செட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை தூக்கி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கிடையாது. எப்போ 1000 ருபீஸில் இந்த ஸ்டாக்ஸ் 50 ருபீஸ் வந்துச்சோ மேலே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஆனால் எப்போ ஒரு ஸ்டாக்ஸ் 50 ரூபாயிலேருந்து 500 ரூபா போகுதோ, 500 ரூபாயிலேருந்து திரும்பவும் 400 ரூபா வந்துச்சா, அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் பை பண்ணிக்கலாம். பை பண்ணிவிட்டு 450 ரூபா திரும்பவும் விற்கலாமே தவிர, நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேலேருந்து வர ஸ்டாக்ஸை பை பண்ணணுன்ற மைண்ட் செட்டே விட்டுடுங்க. ஏன்னா அது 1 லட்ச ரூபாயிலேருந்து வர்த்த ஸ்டாக்ஸ் நமக்கு தேவையில்லை, நமக்கு மேலே போகிற ஸ்டாக்ஸை ட்ரை பண்ணுங்க மேக்ஸிமம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குறதா வாய்ப்பு. ஏன்னா உங்களுடைய டைம்ஸ் உங்களுடைய ஏஜ் பொறுத்து, உங்களுடைய ஏஜ் 50-ஆ 60-ஆ 70 உங்களுடைய ஏஜ் பொறுத்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இந்த மெசேஜ் சொல்கிறேன், எவ்ரி லோ எதுன்னு தெரிஞ்சுக்குங்க. மேலே போகிற ஸ்டாக்ஸு கீழே வந்தால் மட்டும்தான் லோ, மேலேருந்து கீழே வர ஸ்டாக்ஸ் எவ்ரி லோ வந்தால் பை பண்ணாதீங்க, அது ரொம்ப டேஞ்சர். கீழே அதோட பிரேக் ஆகி கீழே தான் போயிட்டு இருக்க, மேலே போகாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்டே ட்ரேடர்ஸ் இதை யூஸ் பண்ணிக்காதீங்க. இன்டர்டே ட்ரேடர்ஸ்க்கு இது ஆப்போசிட், ரொம்பவும் உங்களுக்கு மாற்றி அமைக்கணும். அந்த இன்டர்டே ட்ரேடர்ஸ்க்கு வேறு மாதிரி ஸ்டாக்ஸ் வேறு மாதிரி நிறைய சொல்லியிருக்கேன் பழைய வீடியோவில், நீங்களே போய் தெரிஞ்சிக்கலாம். ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, சார் எந்த ஸ்டாக்ஸ் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்டாக்ஸ் நல்லா ஹெவியாக நல்லா ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்குதா, மார்க்கெட்டாக அதுக்கு சப்போர்ட் கொடுக்குதா, அப்போ மட்டும் அந்த ஸ்டாக்ஸை பை பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது மேலே போகுதா அப்படின்னு பார்த்துங்க. ஏன்னா அதுக்கும் ஸ்டாப்லாஸ் இருக்குதுங்களா, சம் பர்சன்டேஜ் ஸ்டாப்லாஸ் இருக்குது, அதுதான் சொல் சைட் வேஸ்னு சொல்லுது. இந்த சைட் வேஸ் கீழே எப்போ பிரேக் ஆகுதோ அது நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கட் பண்ணிக்கங்க, சேஃபாக வெளியே வந்துடுங்க, ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், சென்சுரி டெக்ஸ்டர்ஸ் என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். ஓகே, ஃபைனலாக சென்சுரி டெக்ஸ்டர்ஸ் நம்முடைய ப்ராஃபிட்டை டச் பண்ணிடுச்சு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்பவும் பொறுமையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், டைம் வந்து இப்போ 12:10 ஆகுது, ரொம்பவும் பொறுமையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன், பாய். இந்த விஷயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். திரும்பவும் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.